ஒரு பகடை உருட்டப்படும் போது நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பகடை உருட்டப்படும் போது ரெண்டு கொஸ்டினை படிக்கும் போது கேள்வியை படிக்கும் போது தெளிவா படிக்கணும். சோ பகடைன்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு பகடை எதை விட பெரிய, நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? முத பகடை, பகடை பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கலன்னா இந்த படத்தை பாரு, ரைட்டுங்களா? விளையாடுவீங்க, தெரியுதுங்களா? விளையாட்டுல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். தாயம் கிடையாது, தாயத்தையும் பகடையையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது பகடை என்னன்னா கனசதுர அமைப்புல இருக்கும், ஆறு பக்கங்களை உடையது. என்ன உடையது? ஆறு பக்கங்களை உடையது. அந்த ஆறு பக்கங்களை பாரு, தனித்தனியா இங்க காட்டியிருக்கேன். இதுல என்ன இருக்குது? ஒரு புள்ளி, இதுல ரெண்டு, இதுல மூணு, இதுல நாலு, அஞ்சு, ஆறு. இப்படி ஆறு பக்கங்கள்லயும் இப்படி புள்ளிகள் இல்ல வேற ஏதாவது உருவங்கள், ஆக மொத்தத்துல எண்ணிக்கை வந்து இப்படி இருக்கும். ஒரு பக்கத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு, எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி ஆறு இருக்கும். இதுதான் முத பகடைய பத்தி தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்ப இது புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னன்னு படிச்சிருக்கிறோம்? P of E equal to, ரைட்டா? ஈன்றது என்னது? ஒரு நிகழ்ச்சி, ரைட்டா? P of E equal to சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை divided by மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. P of E equal to சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை divided by மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. தெரியலனா கூட இப்ப மிஸ் சொல்லும் போது கரெக்டா படி. இந்த சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கைன்னு வருதா? அப்ப எண்ணிக்கை என்ன? என்னது? ஆதி எண். அப்ப N of E divided by N of S. Sன்றது என்னது? கூறுவெளி. என்னடி கண்ணு? கூறுவெளி. ஏன்னா மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை இதுதான். அதனால நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம இது மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். இல்ல மிஸ் எனக்கு இப்படி வார்த்தையா எழுதுனா பரவாயில்ல, இப்படி எழுதுறத விட அப்படின்னீங்கன்னா நீங்க இப்படி எழுதிக்கோங்க. சாதகமான, இந்த வார்த்தை கரெக்டா இருக்கணும், சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை, ஃபேவரபிள். புரியுதுங்களா? இது டோட்டல் நம்பர், சாதகமான விளைவுகள். இப்ப இங்க மொதல் என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின் இப்படி படிச்ச உடனேயே மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு தெரியணும். முதல் மொத்த விளைவு என்னன்றத பாருங்க. எஸ் ஈக்குவல் டு, இதுல வந்து எஸ் கண்டுபிடிச்சு எழுத முடியும். பகடை அப்படின்றதுனால ஆறு பக்கம், ஒவ்வொரு பக்கத்துலயும் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இது வந்து உனக்கு பரீட்சைக்கு புரியறதுக்காக முத முதல்ல இப்பதான் படிக்கிற நீ பகடைய பத்தி, அதுக்காக இப்ப இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். நீ பரீட்சையில செய்யும் போது இதுதான் செய்யணும். எஸ் ஈக்குவல் டு ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு கமா ஆறு, சாரி சாரி ஆறு, ரைட்டுங்களா? என்னது? ஆறு. ஏன்னா ஆறு பக்கங்கள், ஒவ்வொரு பக்கங்கள்லயும் இப்படி இருக்கு. அடுத்து என்ன எழுதணும்னா, என் ஆஃப் எஸ், என் ஆஃப் எஸ் எண்ணிக்கை. எத்தனை உறுப்புகள் இருக்குது இதுல? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு உறுப்புகள். உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எண்ணி எழுதணும். முடி ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் ஆதி எண். இப்ப ரீகால் பண்ணும்போது பாரு, அதனுடைய வரையறையும் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆதி எண்ணோட வரையறையும், ரைட்டா? எஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்குது, எண்ணி எழுதுங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஒன் மார்க்ல எல்லாம் செய்யும் போது, மென்டலா செய்யும் போது இது இருந்தா போதும், இதெல்லாம் இருக்கணும்ன்றதுல இது இது இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னா, ஏ என்பது, ஏ என்பது இந்த கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதுங்க, ரைட்டா? நாளை விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, ரைட்டாடா கண்ணா? ரைட்டா ரைட்லியா? நிகழ்ச்சி என்க. இல்ல இப்படி ரொம்ப பெருசா இருக்கு மிஸ், எனக்கு அப்படி எழுத முடியாதுன்னா இப்படி எழுதிக்கோ. ஏ ஈக்குவல் டு நாளை விட பெரிய எண், நாளை விட பெரிய எண். சும்மா புரிதலுக்காக இது என்ன எடுக்கிற,
எந்த சாதகமான விளைவுன்றத முத குறிச்சுக்கிறீங்க. அடுத்தது ஏ ஈக்குவல் டு நாளை விட பெரிய அப்படின்றாங்க. அப்ப எதெல்லாம் நாளை விட பெருசு? அஞ்சு ஆறு. பென்சில் அப்படி போட்டுக்கோ, புரியலனா ரைட் அடி கண்ணு இப்படி பென்சில போட்டுட்டு கூட நீங்க செய்யலாம். அப்ப ஏ என்னது? அஞ்சு கமா ஆறு. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னணும், ஒன்னு ரெண்டு, எத்தனை உறுப்புகள்? இரண்டு உறுப்புகள் ரைட்டா. அடுத்தது இது முக்கியம், சரியாடா கண்ணா? அடுத்தது என்ன நம்ம பார்த்தோம்? பி ஆஃப் ஈ ஈக்குவல் டு என் ஆஃப் ஈ டிவைட் பை, இங்க என்ன எடுத்தோம்னா ஈக்கு பதிலா ஏன்னு எடுப்பீங்க. அப்ப நீங்க என்ன போட்டுக்கணும்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். இங்க ஈன்னு எடுத்ததுனால என் ஆஃப் ஈ போட்டாங்க, இங்க என்ன எடுத்துருக்கிறோம் ஏன்னு எடுத்துக்கிறோம். நீங்க என்ன ஆல்பபெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஈ தான் யூஸ் பண்ணணும்ன்றதுல. ஈன்றது எதுக்குன்னா ஈவெண்ட் அப்படின்றதுக்காக, நிகழ்ச்சி அப்படின்றதுக்காக. இப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்னது? ரெண்டு. என் ஆஃப் எஸ் என்னது? ஆறு. எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்க ஆன்சர்? எளிய வடிவுல கொடுக்கணும், சுருங்கிய வடிவுல கொடுக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும். இது என்னது? ஓ ரெண்டு ரெண்டு, மூ ரெண்டு ஆறு. அப்ப எது ஆன்சர்? ஒன்னு பை மூணு. புரியுதுங்களா? அதனால இப்ப இது ஒன் மார்க்ல கேட்டாங்கன்னா டக்குன்னு மைண்ட்ல இருக்கணும் ரைட்டா. முத என்ன தெரியணும்? உடனே எழுதணும் ஆன்சர். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டக்குன்னு நமக்கு தெரியும் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கைன்னு தெரியும். சாதகமான விளைவு அப்ப என்னது? அஞ்சு ஆறு ரெண்டு. அப்ப என்ன வந்துடும்? ஒன்னு பை மூணு. அவ்வளவுதான், மென்டலா இதை கால்குலேட் பண்ணிடணும் சரிங்களா? புரியுதா புரியலையா? இப்ப இது டூ மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த என் ஆஃப் எஸ் இருக்கணும், என் ஆஃப் ஏ இருக்கணும், அப்புறம் இந்த ஸ்டெப் இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து புரிதலுக்கு எழுதிக்கும். ஏன்னா கணக்கு முத முதலா இப்பதான் நைன்த்ல படிக்கிறீங்க, அதனால இதெல்லாம் எழுதி பழகுங்க. ஏ ஈக்குவல் டு ரொம்ப பெருசா எழுதலைன்னா கூட இதை எழுதிக்கோங்க. ஏன்றது என்ன நிகழ்ச்சின்னு எழுதி செஞ்சீனாதான் அது கரெக்டா இருக்கும். புரிஞ்சிட்டீங்களா?